ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ், திஸ் இஸ் அ பிகே லிட்டரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கீதாஞ்சலி அப்படிங்கிற போம் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். கீதாஞ்சலி வந்துட்டு ஒரு கலெக்ஷன் ஆஃப் பெங்காலி போம். இதை வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூர் தான் எழுதியிருக்காரு. இந்த போம்காக 1913 நோபல் ப்ரைஸும் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்காரு. ரவீந்திரநாத் தாகூர் வந்துட்டு ஒரு போயட், ரைட்டர், பிளே ரைட், கம்போசர், ஃபிலாசபர் அண்ட் பெயிண்டரும் கூட. இவர் வந்துட்டு இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் வந்து எழுதியிருக்காரு, நமக்கு தெரியும். இவர் வந்துட்டு இவரோட போமை இவரே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காரு. இந்த போம் கீதாஞ்சலி இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காரு. கீதாஞ்சலி வந்துட்டு டோட்டலாக 103 போம்ஸ் வந்து இருக்குது. இதில் நமக்கு 30 போம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீதாஞ்சலியோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீதா மீன்ஸ் சாங், அஞ்சலி மீன்ஸ் ஆஃபரிங். அதாவது கீதாஞ்சலி அப்படின்னா சாங் ஆஃபரிங் அப்படிங்கிறது தான் மீனிங். இந்த போமோட மெயின் தீமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவோஷன் டு காட் அப்படிங்கிறது. அதாவது இந்த போம் கீதாஞ்சலி ஃபுல்லாமே ரவீந்திரநாத் தாகூர் வந்து கடவுளுக்காக தான் வந்து எழுதியிருப்பார். இந்த போம் ஃபுல்லாமே கடவுள் பற்றி மட்டும்தான் இருக்கும். அதனால தான் இந்த போமோட தீம் வந்துட்டு டிவோஷன் டு காட் அப்படிங்கிறது. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போமோட சம்மரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போமில் கிரேஸ் ஆஃப் காட் பற்றி வந்து ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருப்பார். தௌ ஹாஸ்ட் மேட் மீ என்லெஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதில் தௌ அப்படின்னா காட் அப்படிங்கிறது மீனிங். அதாவது இந்த போம் ஃபுல்லாமே காடை பற்றி இருக்கிறனால காடை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதில் தாகூர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காட் வந்துட்டு தாகூரை ஒரு என்லெஸ் ஹியூமன் பீயிங்காக வந்து இந்த உலகத்தில் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அழிவே இல்லாத ஒரு மனுஷனாக வந்து கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு தாகூர் வந்துட்டு ஹியூமன் பாடியை எம்டி ஃப்ரைல் வெசலோட கம்பேர் பண்ணுறாரு. அதாவது எம்டி ஃப்ரைல் வெசல்னா ஈஸியாக உடையக்கூடிய ஒரு பாத்திரம். ஹியூமன் பாடியை தாகூர் வந்துட்டு எம்டி ஃப்ரைல் வெசலோட கம்பேர் பண்ணுறாரு. அந்த எம்டி வெசலான ஹியூமன் பாடியை கடவுள் வந்துட்டு மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு ஒரு ஃப்ரெஷ் லைஃபை வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது கடவுள் வந்து அவரோட மக்களை வந்துட்டு ரொம்ப நல்லாமே சந்தோஷமாக பார்த்துப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டான்ஸால் தாகூர் வந்துட்டு காடை ஃப்ளூட் பிளேயராக கம்பேர் பண்ணியிருப்பார். தாகூரை ஃப்ளூட்டோட கம்பேர் பண்ணியிருப்பார். நமக்கு எல்லாமே தெரியும் ஃப்ளூட்னா என்னென்னா ஒரு மியூசிக், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ரீட்னால் வந்துட்டு அதை உருவாக்கியிருக்காங்க. காடை வந்துட்டு ஃப்ளூட் பிளேயராக வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காரு. தாகூரை ஃப்ளூட்டோட கம்பேர் பண்ணியிருக்காரு. காடான ஃப்ளூட் பிளேயர் அந்த ஃப்ளூட்டை வாசிக்கும்போது அந்த மெலோடியஸான சாங் வந்துட்டு எல்லா இடத்துக்குமே போகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது தாகூர் வந்துட்டு காட்னால தான் அவர் பாப்புலர் போயட்டாக இருக்கிறதாகவும், காட்னால தான் இவரோட சாங் எல்லா இடத்துக்கும், காடு மலை அப்படிங்கிற எல்லா இடத்துக்குமே வந்துட்டு போகுது, ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். காடோட கிரேஸ்னால தான் இவர்னால் மெலோடியஸ் சாங்கை வந்துட்டு கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது காட் யூசஸ் தாகூர் அஸ் அ ஃப்ளூட் ஃபார் ஸ்ப்ரெட்டிங் மியூசிக். கடவுள் வந்துட்டு தாகூரை ஒரு ஃப்ளூட்டாக யூஸ் பண்ணி அவர் மூலியமாக மியூசிக்கை வந்துட்டு உலகம் முழுக்கும் அந்த மியூசிக்கை ஸ்ப்ரெட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டான்ஸாவோட மீனிங். காட்னால தான் அவர்னால் ஒரு பாப்புலர் போயிட்டாக வந்து இருக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இம்மார்ட்டல் காடான, இம்மார்ட்டல் அப்படின்னா அழிவே இல்லாத கடவுள், கடவுள் அப்படிங்கிறது அழிவே இல்லாதவர் தானே, அதனால் இம்மார்ட்டல் காடான உன்னோட கைகள் வந்துட்டு என்னை டச் பண்ணும்போது நான் வந்துட்டு எல்லையில்லாத சந்தோஷத்தை வந்துட்டு உணர்றேன், என்னோட ஹார்ட் வந்துட்டு ரொம்பயுமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இம்மார்ட்டல் டச்சு தான் இவரை வந்துட்டு போம் எழுத வச்சிருக்கு.
இந்த அழகான கவிதைகளை உருவாக்குறதுக்கு அவரோட இம்மார்டல் டச் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு காட் வந்துட்டு தாகூருக்கு நிறைய இன்ஃபைனட் கிஃப்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்ஃபைனட் கிஃப்ட்ஸ்னால் அளவே இல்லாத நிறைய கிஃப்ட்ஸ் வந்துட்டு அவருக்கு சின்ன வயசுலேருந்து கொடுத்துட்டே இருக்காரு. அந்த கிஃப்ட்ஸை வாங்குறதுக்கு இவரோட சின்ன கைகளில் இடம் பத்தலை அப்படின்னாலும் இவர்கிட்ட நிறைய இடம் வந்து ரூமே இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பார். அதாவது உன்னோட இன்ஃபைனட் கிஃப்ட்ஸை நான் வாங்குறதுக்கு நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன். அந்த இன்ஃபைனட் கிஃப்ட்ஸ்க்காக என்கிட்ட இன்னுமே நிறைய ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த போமை வந்துட்டு முடிச்சிருப்பாரு.